ஹே ஐஷா அண்ணன் அஞ்சலி எனக்கு ரொம்ப போராக இருக்குது வீட்டில் நிறைய ஃபோம் கிளியே இருந்துச்சுனா அந்த ஃபோம் கிளே எடுத்து வச்சு எதாவது பண்ணலாம் வாங்க எனக்கு ஃபோம் கிளியில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி பார்க்கணும் போல தோணுது எதாவது பண்ணலாமா எனக்கு போர் அடிக்குதா அதான் ஃபோம் கிளியர் இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வா அதை வச்சு ஏதாவது பண்ணுவோம் ஓகே ஐஷா இங்கே பார்த்தியா எத்தனை கலரில் ஃபோம் க்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு வா எதாவது பண்ணலாம் ஏய் நீ கிளே வச்சிருக்கல்ல என்கிட்ட மோல்ட் இருக்கு இத எல்லாமே வச்சு பண்றதுக்கு கொஞ்சம் மோல்ட் தான் வச்சிருக்கறனே இங்க பாரு பூ மோல்ட் இருக்குது அதே மாதிரி இல மோல்ட் இருக்குது அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன குச்சிலாம் இருக்கு அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெச்சர் ஏதாவது பண்ணிக்கலாம் அடுத்து இங்க பாத்தியா ஒரு கப் எடுத்து வந்திருக்கேன் இந்த கப் மேல நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் சரியா ஹாய் இவ்ளோ கிளே வச்சிருக்கே இருக்கு பாடி என்கிட்ட மோல்டு தான் எவ்வளோ இருக்குன்னு டோரா தான் போர் அடிக்கிது இந்த கிளே வச்சு ஏதாச்சும் செய்யலாம்னு இருந்துச்சு அதனால தான் சரின்னு நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தனே இந்த டப்பா வச்சு நாங்கள் சூப்பராக பண்ண போகிறோம் டோரா நீ என்ன பண்ணணும்னு சொன்னால் நான் ரெண்டு கலர் எடுத்து வச்சிருக்கேன் பாரு உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து செய்யி ஆனால் பூக்கெல்லாம் வந்து ரோஸ் கலர் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஓ ஃப்ளவர் பண்ணுறதா நீ முடிவே பண்ணிச்சு ஆயிஷா சரி ஓகே அப்போ ஃப்ளவரே பண்ணிடலாம் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி க்ளே எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர் தான் ஃப்ளவர் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் வந்து டார்க் பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி மோல்டு எடுத்துருக்கேன் அந்த மோல்டு யூஸ் பண்ணி நான் ஃபைவ் ஃப்ளவர்ஸ் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து லீஃப் பண்ண போகிறதில்லை இன்றைக்கி வந்து லீஃப் கப்பரில் ஹார்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக க்ரீன் கலர் எடுத்துகிட்டு க்ரீன் கலரில்லாம் நம்ம லீஃப் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி ஹார்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அஞ்சு ஹார்ட்டு அதுக்கப்புறம் அஞ்சு லீஃப் சாரி அஞ்சு فلاவர் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் பை ஒன்னா ஒரு பக்கத்துல ஒன்னா வட்ட போறோம் ஏய் இதுவும் சூப்பர் ஐடியா தான் இருக்கு முதல்ல ஒரு பூ அதுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் முதல்ல ஒரு பூ அதுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஐயா சுத்தி வட்டனா சூப்பரா இருக்கும் அந்த பவுடர் மட்டும் ஃபுல்லா காஞ்சிருச்சுன்னா செமயா இருக்கும் ஐ எல்லாம் சீக்கிரமா சூப்பரா பண்ணி முடிச்சிட்டீங்க இதில ஒரு பக்கைய வெச்ச ஹே பசங்களா ஃபோன் கிளே வச்சு கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா வாவ் இது நீங்கள் தான் பண்ணீங்களா உண்மையாக ஷாப்பில் வாங்கின மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஆமாமா ஏக்கா நான் டோரா வச்சு என்ன பண்ணனே டோரா தான் எதாவது ஃபோம் கிளியில் செய்யலாம் சொன்னாலா அதனால இந்த மாதிரி டப்பா ஒன்று இருந்துச்சு அதை வச்சு அழகாக நாங்கள் செஞ்சுட்டோம் எங்களுக்கே செஞ்சு முடிச்சாலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா ஏக்கா இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஆகா இருக்குண்டே திருப்பி வீட்டு மேலே வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் தெரியுமா என்னது வீட்டு மேலே வைக்க போறியா வீட்டு உள்ள ஏதாவது ஷெல்ஃப் இருந்தால் அதில் போய் ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாக இது ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருக்கு அந்த பவுடர் எல்லாமே காஞ்சிட்டதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் இந்த சோட்டு இங்கே வந்தானா இல்லை ஏன் கேட்குறேன்னா அவன் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தான் ஸ்லைமில் ஏதோ மிக்ஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக விளாட்லாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் ஸ்லைம் வாங்கினா கேட்டேன் நான் தான் சோட்டு எல்லாம் எக்ஸாம்ல அடிப்பீங்க தானே பிட்டு இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸ்லைம் மிக்சிங் தான் இது ஸ்லைம் மட்டும் கிடையாது ஏன்ஸ்லைமே நிறையா இருந்துச்சு யார் ஸ்லைமு அப்புறமா மாயாக்கா ஸ்லைமு எல்லாரும் ஸ்லைமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓ இங்கே கிளே கூட வச்சுருக்கீங்களா அப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மிக்ஸிங் தான் பண்ண போகிறோம் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஸ்லைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா ஹே சோட்டு உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணுமே தோணுமா எதுக்கு இவ்வளோ ஸ்லைம் எடுத்துகிட்டு இருந்து வச்சிருக்கேன் அப்படி என்னடா மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒன்றுமே புரியல அதுவும் கிளேரியும் மிக்ஸ் பண்ண போகிறியா சரி ஏதோ பண்ணு நான் இதை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் ரொம்ப பத்திரமாக இருக்கட்டும் இங்கே இருந்துச்சுன்னா ஸ்லைம்லாம் பட்டும் சரி சோட்டோ நீ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொன்னேன் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வா என்ன பண்ண போகிறோம் எதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸ்லைமை சொல்கிறேன் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு பொருளில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைம் எல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே ஒரு டப்பா இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறத போட்டுக்கலாம் சரியா அடுத்தது இந்த பக்கம் என்ன இருக்குது கிளே இருக்குதா அந்த கிளேவையும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நிறைய கலர்ஃபுல்லாக தான் வச்சுருக்குறீங்க க்ளே ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நடுவில் இந்த டப்பாவை வச்சுட்டு ஐயோ சோட்டு இல்ல இல்ல நீ இருக்காத என்னடா mix பண்ண போற டக்குனு சொல்ல எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படி இதெல்லாம் என்னடா நீ mix பண்ண போறேன்னு அன்னைக்கே ஏதோ ஸ்லைம் பொரியல்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணிட்டு இருந்தா ஏ சோட்டூ மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா சரி சரி ஏதோ பண்ணு ஆனால் இங்கே பார்த்தியா என்னோடய டீ ஷர்ட்டில் சூப்பராக பெல்ட் வச்சுருக்கு சாமியெல்லாம் வாட்ச் காலமாடுவேன் நீட்டில் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தோம்னா காமெடியாக இருக்கும் ஏ ஆயிஷா ஓவரா கலாய்க்காத இது ஒன்றும் வாட்ச் கிடையாது இது பெல்ட் இப்போ நியூ மாடலு என்னோட டிஷர்ட்லேயே இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு உங்கள் ட்ரெஸ்லலாம் இந்த மாதிரி வராது எந்த எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தல்ல ஏ சாரதி போதும் நிறுத்துவோம் பேச்சை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க வாங்க சரி சரி சோட்டு சரி எதில் மிக்ஸ் பண்ண போகிறேன்னு இப்போயாவது சொல்லு ஸ்லைமை வேஸ்ட் ஆக்கிறாத சரியா எல்லாத்தையும் போட்டு ஸ்லைமை ஏதாவது பண்ணிடாத அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் இது ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் போட்டு ட்ரை பண்ண போகிறேன் சரியா நிறையெல்லாம் போட மாட்டேன் ஒன்றும் இல்லை நான் தண்ணியில் தான் ஸ்லைமை மிக்ஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த டப்பா ஃபுல்லாக நான் வாட்ரு எடுத்துக்க போகிறேன் வாட்டரில் இந்த ஸ்லைமெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸ்லைமு கிளே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வர ரிசல்ட்டை நம்ம இந்த டீ கிளாஸில் எடுத்து வைக்கலாம் ஓகேவா அதுக்காக பேப்பர் கப்பும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நிறைய கலர்ஃபுல்லான ஸ்லைம் இருக்குது எல்லாத்தையும்

என்னமோ செய்யி நீ சொன்னாலும் கேட்க போறதில்ல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போடு நீ போடுற ஸ்லைமை எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டா எடுத்துடுறேன் சரியா எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் ஏதோ செஞ்சு பாப்போன்னு பண்றா பண்ணு பண்ணு ஆனா எல்லாத்துலயுமே கொஞ்சமா போடு மஞ்சள் கலர் பருவையும் நல்லா நல்லா வேணாம் இருக்கும் அந்த ஸ்லைமை அது போடவே வேணாம்டா சரி போடு எல்லா ஸ்லீமு சொல்லிட்டா எல்லாத்தையும் போடு ஆனா இந்த ஸ்லைம் பருவம் எவ்வளவு ஹார்டா இருக்குடே சரி இதையும் போடு தண்ணில போட்டதுக்கப்புறம் ஹார்ட் எல்லாம் போய் நல்லா வழு வழுன்னு வருதான்னு பார்ப்போம் ஐயையே இந்த ஸ்லைம் நீ இப்படி கையில ஒட்டுது இப்படி இதையும் போட போறா சரி இதையும் போடு பார்ப்போம் ஹே ஆயிஷா நான் தான் சொன்ன எல்லா ஸ்லைமையும் தான் போட போகிறேன் இங்கே பாரு அப்புறம் இந்த ஸ்லைம் போட போகிறேன் எல்லா ஸ்லைமையும் உள்ளே போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வருதானே பார்ப்போம் ரொம்ப கட்டி ஆகுதா இல்லைனா கட்டியாக இருக்கிற ஸ்லைம் தனியாகுதா இல்லை கொழ கொலன்னு ஆகிடுதா அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுறேன் எனக்கு என்னமோ இதில் சிலைமாக போடும் போது ஒன்றும் ஆகாதுன்னு தான் தோணுது ஆயிடுச்சு எல்லாமே அப்ப இப்படி கொஞ்சம் வந்து சின்ன பாக்கெட்ல போட்டு தண்ணில போட்டு வளாண்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். நீ அந்த ஸ்லைம் கூட கொஞ்சம் அப்படியே வழுவழுன்னு ஆன மாதிரி பாரு. மாதிரி மாதிரி சூப்பரா கடச்சிருக்கு. நல்லா நல்ல எதுவும் நான் நல்ல ஒண்ணுமே எல்லாம் கடச்சிருச்சு. இதுலாம் நல்லா இருக்கு. சும்மா போட்ட ஸ்லைம் நார்மல் ஸ்லைம்னா நல்லா தான்

அப்படியே ஜல்லி ஸ்லைம் மாதிரியே மாறிடுச்சுடா இந்த ஸ்லைம் சரி அப்ப இத ஜல்லி ஸ்லைம் கூட சேர்த்தே போட்டுருவோம் ஆனா ஜல்லி ஸ்லைம் தான் வேற லெவல் தெரியுமா இங்க பாரு எடுக்க எடுக்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு ஹே ஆயிஷா ஆமா ஆயிஷா நீ சொல்றது கரெக்ட் தான் நீ தண்ணில விளையாடும் போதே பார்த்தேன் நான் கூட போடுறதுக்கு முன்னாடி ஏதோ மாதிரி ஆயிடும் தான் நினைச்சேன் பட் எதுவுமே ஆகல ரொம்ப நல்லா இருக்கு பாரு எல்லா ஸ்லைம்லயும் சோட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டான் பட் அது எல்லாமே mix பண்ணும்போது கூட டபுள் கலரா ரொம்ப அழகா வந்திருக்குல அதுவும் விளையாடுறதுக்கு அவ்ளோ சாட்டிஸ்பைடா இருக்கு வாவ் நான் கூட வாட்டர்ல mix பண்ணனும் வேற மாதிரி ரெட்டுன்னு நினச்சேன் பட் ரிசல்ட் நல்லா தான் பாருக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்க இந்த ஸ்டிக்கியான ஸ்லைமு இதுதான் கொஞ்சம் ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரியே இருக்குல்ல ஆமாம் இந்த ஸ்லைம் நம்ம கையில் தொடவே வேண்டாம் ரொம்ப ஒட்டுற மாதிரியே இருக்குது சரி அப்புறம் என்ன ஸ்லைம் தான் தண்ணிக்குள்ளே போட்டிங்களே எதுவும் ஆகலைல்ல இந்த கிளேவியும் போட்டு பாருங்க சோட்டு தானே சொன்னால் கிளேவியும் போட போகிறேன்னு வேணா அதையும் கொஞ்சம் போட்டு பாருங்க ஏ அஞ்சலி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அதை போட்டு தான் பார்க்கப் போகிறேன் அப்போ ஒரு கிக்காக இருக்கும் ஸ்லைமே ஒன்றும் ஆகலை இது என்ன ஆக போகுது ஹேய் சோட்டோ ஸோனால் கேளு கிளே அந்த மாதிரி இருக்காது கிளே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ கிளேல் நீ போடும் போது ரொம்ப கம்மியாகவே போடும் சரியா சொல்கிறதுக்கு என்ன ஏன்னா ஸ்லைம் நல்லா வந்துருச்சு பட் கிளே எப்படி வரும்னு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டோரா அதெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்லைம் அந்த மாதிரி தான் க்ளேவு வரும் அதனால் நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட போகிறேன் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போடலாம் ஒன்றும் ஆகாது ஸ்லைம் மாதிரியே வழு வழுன்னு சூப்பராக கிடைக்கும் இன்னொரு பாக்கெட் ட்ரையாக இருந்துச்சு அதையும் போடுறேன் சரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்னது இது இப்படி கரையுது அச்சச்சோ சோட்டு ஆனா சொல்றாள டோரா வந்து அப்படி போடாருன்னு நீ எடுக்கிற அப்படி போடுறா பாரு அப்படி போட்ட உடனே என்ன டோ வரை ஆயிடுச்சு பாரு வழு வழுன்னு மட்டி தண்ணி ஃபுல்லா கலக்குது நீ நல்லா காஞ்சி புடவ போட்டியே அதை போடு எப்படி இருக்குன்னு காஞ்சி புடவ கூட ஒண்ணுமே ஆகலை ஆனா இந்த நல்லது பொட்டியை பற்றியோ அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது ஏதாவது போட்டு சரி பண்ணிருவோம் பாரு தண்ணியோட கலரே எப்படி போச்சு நீ காஞ்சி போடுறது வேஸ்ட் தான் போல காஞ்சே போச்சு கேட்டா ஆனா தோர காத்ததே சொன்னாங்க எடுக்கணுங்க கேட்காம உள்ளே டைம் பாடுறீங்க இப்ப பாருங்க சரி இந்த க்ளேவ பாக்கிறத்துக்கே ஒரு மாதிரி இருக்கு இந்த க்ளே நம்ம ஏதாவது தண்ணி பவுடர் போட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனா இனிமே நம்ம க்ளேய தண்ணில போடவே கூடாது போட்டா நல்லா சாட்டி இருக்கும் ஃப்ளைன் நம்ம போட்டலாம் ஆனா க்ளே ஆமாம் நிலா நீ சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு நம்ம ஸ்லைமை போட்டு விளையாடும்போது போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நம்ம வேணும்னா ஸ்லைமை கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு உடனே எடுத்து விளையாண்டா நல்லா தான் இருக்குது ரொம்ப ஜாலியாக தண்ணி கூட விளையாண்ட மாதிரி இருக்குது ஸ்லைம் கூட விளாண்ட மாதிரி இருக்கு ஆனால் கிளேவை போடவே கூடாது ஆனால் சோட்டோ சொன்ன இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஐடியா கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டாக